நியூசிலாந்து எதிரான 2020 இந்திய அணி 65 வித்தியாசம் வெற்றி பெற்றுள்ளது. இதில் சூரியகுமார் யாதவ் மூன்றாவது வீரராக களமிறங்கி 51 பந்துகள் 113 விளாசினார். இதில் 11 பவுண்டிகளும் 7 சிக்ஸர்களும் அடங்கும். நடப்பாண்டு சூரியகுமார் யாதவ் அடித்த 2% இதுவாகும். இதனைத் தொடர்ந்து களமிறங்கி நியூசிலாந்து அணி 121 ரன்களில் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. தோல்வி குறித்து பேசிய நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன், இது எங்களுடைய சிறந்த ஆட்டம் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் களத்தில் சிறப்பாக செயல்படவில்லை என்றும், சூரியகுமாரின் இன்னிங்ஸ் உலகத்திற்கு வாய்ந்த என் ஆளுநர் பார்த்த சிறந்த ஆட்டங்கள் இதுவும் ஒன்று. சூரியகுமார் ஆடிய சில சாட்டுகளை என் வாழ்நாள் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அனைத்தும் பிரமிக்கும் வகையில் இருந்தது. நாங்கள் இன்று சரிவர செயல்படவில்லை. எங்களுக்கு பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் ஒரு உத்வேகம் கூட கிடைக்கவில்லை. நாங்கள் முக்கிய கட்டத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்தாமல் இருந்தோம். இதே போன்று முக்கிய நேரத்தில் பேட்டிங்லாம் சோபிக்கவில்லை. நிச்சயமாக இந்த தோல்வி வெறுப்பை தருகிறது. மீண்டும் சொல்கிறேன், சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் இதற்கு காரணம். அவருடைய ஆட்டம் தான் இன்று மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் பேட்டிங் செய்யும்போது பந்து கொஞ்சம் ஸ்விங் ஆனது. இதனை பயன்படுத்தி கொண்டு இந்திய வீரர்கள் அஞ்சாக பந்து வீசினார்கள். எங்களுடைய ஆட்டத்தில் சில குறைகள் இருக்கிறது. அதனை நாங்கள் சரி செய்ய வேண்டும். சில விஷயங்களை நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும். சில தவறுகள் தான் சில சமயம் 14 நடுவே மாறுகிறது. சில சமயம் சூரியகுமார் யாதவ் போன்று சிலர் சிறப்பான இன்னிங்ஸே ஆடுவார்கள். அது நமக்கு தோல்வியை தரலாம். தற்போது உலகத்தில் சூரியகுமார் யாதவ் தான் சிறந்த வீரராக இருக்கிறார் என்று வில்லியம்சன் கூறினார். இதனை தொடர்ந்து பேசிய சூரியகுமார் யாதவ், நான் பேட்டிங் செய்யும்போது ஹர்திக் பாண்டியா என்னை கடைசி நெஞ்சு அதிரடிகள் விளையாடும்படி கூறினார். நான் களத்தில் நெஞ்சு விளையாடும் போது மகிழ்ச்சியான மனநிலையில் தான் நெஞ்சு விளையாடினேன். இது பயிற்சி செய்யும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும். மழை பெய்த நிலையிலும் 20 ஓவர்கள் முழுமையாக விளையாட முடிந்தது நினைத்து சந்தோஷப்படுகிறேன். எங்களுடைய திட்டம் இன்று வெற்றியடைந்தது. எங்களுக்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கு நன்றி என்று சூரியகுமார் யாதவ் கூறினார். இன்றைய ஆட்டநாயகின் விருது சூரியகுமார் யாதவுக்கு கிடைத்தது. நடப்பாண்டில் சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் அவர் வெல்லும் 7வது ஆட்டநாயகன் விருது இதுவாகும்.